இளையராஜாவுக்கு நீதிமன்றம் கொட்டு. இசையமைப்பாளர் இளையராஜா 4500 படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார். தற்போதும் பல படங்களுக்கு அவர் இசையமைத்து வருகிறார். இவரது படங்களை எக்கோ, அகி உள்ளிட்ட நிறுவனங்கள் ஒப்பந்தம் முடிந்த பிறகும் பயன்படுத்தியதாக கூறி காப்புரிமை கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் இளையராஜாவின் படங்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளது என தீர்ப்பளித்திருந்தது நீதிமன்றம். இந்த தீர்ப்பை எதிர்த்து இளையராஜா மேல்முறையீடு செய்திருந்தார். இதனை விசாரித்த இரு நீதிபதிகள் ஆர். மகாதேவன் மற்றும் முகமது ஷபீக் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இசை நிறுவனம் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் இளையராஜாவுக்கு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்து விட்டார்கள், அதனால் அந்த பாடல்களின் உரிமையை தயாரிப்பாளர்களிடம் செலுத்தி உரிமை பயன்படுத்தப்பட்டது என்று வாதிட்டனர். இதற்கு பதில் அளித்த இளையராஜா வழக்கறிஞர், இசையமைப்பு என்பது கிரியேட்டிவ் தொடர்பானது, இதற்கு காப்புரிமை சட்டம் பொருந்தாது என்ற வாதத்தை முன்வைத்தார். அப்போது குறிக்கப்பட்ட நீதிபதிகள், வரிகள் பாடகர்கள் என அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு பாடல் உருவாகிறது, வரிகள் இல்லை என்றால் பாடல் இல்லை, அந்த வகையில் பாடலாசிரியர் பாடலுக்கு உரிமை கோரினால் என்ன ஆகும் என்று கேள்வி எழுப்பினர். இந்த பாடல்கள் விற்பனை மூலம் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இளையராஜா பாடல்கள் தொடர்பாக பாடலாசிரியர்கள் உரிமை கோர வாய்ப்புள்ளதா என்பதை பற்றி தங்களுடைய விளக்கம் என்ன என்று இளையராஜா தரப்பிடம் நீதிபதிகள் கேட்டுள்ளனர். அதன் பின்னர் வழக்கின் விசாரணையை ஜூன் மாதம் 2ஆம் வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். பொதுவாக ஒரு பாடல் என்பது தனிப்பட்ட முயற்சி இல்லை, கூட்டு முயற்சி. அதாவது பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர், இசைக்கருவிகளை இசைப்பவர்கள் என அனைவரும் சேர்ந்து உருவாகும் ஒரு கூட்டு முயற்சி. இசைக்கோப்பு ஒரு கிரியேட்டிவ் என்றால் பாடல் வரிகளும் ஒரு கிரியேட்டிவ் தான். நல்ல வரிகளுக்காக நாட்கணக்கில் காத்திருக்கும் கவிஞர்கள் திரைத்துறையில் உண்டு. இந்த அனுபவம் கவியரசர் கண்ணதாசனுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறுவார்கள். இசையமைப்பாளர்கள் நொட்டேஷன் எனப்படும் இசைக்குறிப்புகளை உருவாக்குகிறார் என்றாலும் அதனை உள்வாங்கி அந்த இசைக்குறிப்புகளை சரியாக புரிந்து வாசித்தால்தான் அந்த இசை மெருகேறும். அதேபோல இசை நன்றாக அமைந்துவிட்டால் மட்டும் போதாது. இசை பறவை என்றால் வரிகள் சிறகுகளை போன்றது. எனதான் பறவை பலமானதாக இருந்தாலும் வரிகள் என்னும் சிறகுகள் இல்லை என்றால் அந்த பறவையால் பறக்க இயலாது. சிறகு இல்லாத பறவையின் நிலை என்னவோ அதுபோல்தான் வரிகள் இல்லாத படலும். அதேபோல் இசையமைப்பாளர் கொடுக்கும் இசைக்குறிப்புகளை சரியாக புரிந்து இசைக்கலைஞர்கள் வாசித்தால்தான் அந்த பாடல் சிறப்பானதாக இருக்கும். சில பாடல்கள் இசைக்காக கவரப்படும், சில பாடல்கள் வரிக்காக கவரப்படும், சில பாடல்கள் குரலுக்காக கவரப்படும். இப்படி பலருடைய உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்புக்குத்தான், அதாவது இவர்கள் செய்யும் வேலைக்காகத்தான் தயாரிப்பாளரிடம் பணமும் பெறுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது அதனுடைய உரிமை தயாரிப்பாளர்களுக்கே சென்று சேரும். அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட ஒருவர் மட்டும் எப்படி உரிமை கோர முடியும்? நீதிபதிகள் குறிப்பிட்டது போல் இளையராஜாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதாக வைத்து கொண்டால் இதை முன்னுதாரணமாக கொண்டு நாளை பாடலாசிரியரும் உரிமை கோரலாம், பிறகு பாடகரும் உரிமை கோரலாம், இறுதியாக இசைக்கருவிகளை வாசித்த இசைக்கலைஞர்களும் உரிமை கோரலாம். இப்படியே அவரவர்கள் உரிமை கோர ஆரம்பித்தால் பணம் போட்ட தயாரிப்பாளரின் நிலை என்னவாகும்? கதாநாயகன், கதாநாயகி முதற்கொண்டு அனைத்து கலைஞர்களும் ஊதியம் பெற்றுக்கொண்டுதான் வேலை செய்கிறார்கள். அந்த படம் நன்றாக ஓடினால்தான் தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்கும். படம் ஓடாமல் நஷ்டமாகி வீடு வாசல்களை இழந்து நடுத்தெருவுக்கு வந்த தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் உண்டு. அவர்களிடம் சம்பளம் வாங்கி பிறகு உயர்ந்த நிலைக்கு வரும் நடிகர் நடிகைகள் என யாரும் அந்த தயாரிப்பாளரை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். ஓரிருவர் வேண்டுமானால் விதிவிலக்காக இருக்கலாம். ஊதியம் வாங்கிவிட்ட ஒரு வேலைக்கு இன்னொரு முறை ஊதியமாக காப்புரிமை கேட்பது எந்த வகையில் நியாயம் என்பதை சினிமா ரசிகர்களே சிந்தித்து பார்க்கட்டும். ஆனால் ஒன்று, இளையராஜா மகா கலைஞன் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய பாடல்கள்தான் பலருக்கும் தூக்க மாத்திரைகளாக இன்றளவும் இருந்து வருகிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மை. இருந்தபோதிலும் பலருடைய கூட்டு முயற்சியால் உருவாகும் ஒரு பாடலுக்கு தனி ஒருவர் மட்டுமே காப்புரிமை கேட்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்று நடுநிலையாளர்களின் கருத்தாக உள்ளது.